பண்டோரா பேப்பர்ஸ் உலகத்தின் ஃபினான்ஷியல் சீக்ரெட்ஸோட ஒரு மிகப்பெரிய லீக் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை, மறைமுகமாக செயல்பட்டு வந்த ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை முகமூடிய கழட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சராசரி மனிதனுக்கு நாளுக்கு நாள் டேக்ஸ் அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த உலகத்தில் இருக்க எலைட் பீப்புள், பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ்மேன், செலிபிரிட்டிஸ் எப்படி அவங்க பணத்தை மறைச்சி டேக்ஸ் கட்டுறதுலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு ஆதாரத்தோட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. நிறைய நாட்டோட பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் பேர்லாம் கூட இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நான் பேங்க்கில் வாங்கின கடனுக்கு கட்ட எங்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொன்ன அனில் அம்பானி பெயர், இந்தியாவிலிருந்து காசை கொள்ளையடிச்சிட்டு ஓடிப்போன நிரவ் மோடியோட சகோதரி பெயர், சச்சின் டெண்டுல்கர் பெயர், ஆக்டர் ஜாக்கி ஷெராஃப் பெயர், இந்த மாதிரி நிறைய பிரபலங்களோட பெயர் அடிபடுது. ஆக்சுவலாக இந்த பண்டோரா பேப்பர்ஸ்னால் என்ன, யாரை இதை லீக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கன்சோர்ட்டியம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், அதாவது சர்வதேச புலனாய்வு பத்திரிகையாளர்களின் கூட்டமைப்பு, அவங்க வெளியிட்ட 14 ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனிலேருந்து கலெக்ட் பண்ண 19.9 மில்லியன் டாக்குமெண்ட் தான் இந்த பண்டோரா பேப்பர்ஸ், அதாவது 2.94 டெராபைட் டேட்டா. இந்த பண்டோரா பேப்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எப்படி இந்த உலகத்தில் இருக்க எலைட் பீப்புள் ஆஃப்ஷோர் கம்பெனிஸ் செட் பண்ணி அவங்க பணத்தை அவங்கவங்க நாட்டிலேருந்து மறைச்சி டேக்ஸ் கட்டுறதுலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பண்டோரா பேப்பர்ஸ் உலகம் முழுவதும் இருக்க 150 மீடியா அவுட்லெட்ஸ்லேருந்து வந்த ஒரு 600 ஜேர்னலிஸ்ட் சேர்ந்து 117 கண்ட்ரியில் போய் கடைசி 2 வருஷமாக ரிசர்ச் பண்ணி அவங்க கைப்பற்றி கொண்டு வந்த டேட்டா. இது ஐசிஐஜேவோட மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆஃப்ஷோர் கம்பெனினா என்ன அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கும். ஆஃப்ஷோர் கம்பெனி அப்படிங்கிறது நார்மலாக ஒரு பர்சன் எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டை விட்டுட்டு வேறு நாட்டில் ஒரு கம்பெனி ஒன்று அவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுதான் ஆஃப்ஷோர் கம்பெனி. ஆனால் அந்த பண்டோரா பேப்பர்ஸ் விஷயத்தில் இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னிங்கன்னா, எப்படி எலைட் பீப்புள் அவங்க சீக்ரெட் மணியை வச்சு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் மூலயமா வேறு நாட்டில், அதுவும் டேக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்கிற இந்த டேக்ஸே இல்லாத, இல்லை ரொம்பவும் கம்மியாக டேக்ஸ்க்கு இருக்க இந்த பனாமா, பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்ட், சிங்கப்பூர், சைப்ரஸ், இந்த மாதிரி நாட்டில் எப்படி ஒரு கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அதுவும் அவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து வேறு யாராக பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 14 சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டேருந்து தான் இவங்க டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச டேட்டாவில் நம்ம இந்தியர்கள் மட்டும் 380 பேர் இருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக எந்த பேரும் வெளியாகலை, ஆனால் மீடியாஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அனில் அம்பானி, சச்சின் டெண்டுல்கர், ஜாக்கி ஷெராஃப், நிரவ் மோடியோட சிஸ்டர் இவங்க பேரெல்லாம் இருக்கிறதா. பண்டோரா பேப்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன். ஆஃப்ஷோர் கம்பெனி செட் பண்ணுறது இல்லீகல் அப்படின்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது, இது லீகலும் கூட. அவங்க என்ன விஷயத்துக்காக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரிய வரும். இதில் வெளிவந்த பேர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் கிரிமினல் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் 1 வாரத்தில், 2 வாரத்தில் இது என்ன டைரக்ஷனை நோக்கி போகுது அப்படின்னு கண்டிப்பாக தெரிய வரும்.